प्रिया चेन्नई अड़ेकिरार प्रिया चेन्नई अड़ेकिरार நமக்கு யார் கால் பண்றாங்களோ அவங்களோட பெயரை நம்ம போய் நம்ம மொபைல் எடுக்கிறது முன்னாடி நம்ம மொபைல் நம்ம கிட்ட சொல்லிக்கிறோம் சோ அதுக்கப்புறம் நாம முடிவு பண்ணிக்கலாம் இந்த கால் நம்ம போய் எடுக்கணுமா வேண்டாமா தேவை இருக்கிற காலா இல்ல தேவையில்லாத காலான்னு நாம இருக்கிற இடத்துல இருந்தே முடிவு பண்ணிக்கலாம் அதை மாதிரி நம்ம எப்படி செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த வீடியோல பார்க்க போறோம் இன்னும் சொல்ல போனா இது காலுக்கு மட்டும் கிடையாது மெசேஜ் கூட செட் பண்ணிக்கலாம் அது எப்படி செட் பண்ணலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க பார்த்ததுக்கு அப்புறம் டெஃபினட்டா அந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருக்கும் உபயோகமா இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்களை கூட லைக் பட்டன் ஒரு தட்டி தட்டிக்கிட்டு பக்கத்துல இருக்க ஷேர் பட்டனை கிளிக் செஞ்சு உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் மற்றும் பேஸ்புக் நண்பர் கூட ஷேர் பண்ணி விட்டுருங்க ஓகே ஆக்சுவலா இது ஒரு அப்ளிகேஷன் உதவியால தான் பண்ண முடியும் இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி நீங்க பாத்துட்டு கூட யூடியூப் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அதுல இருந்து டவுன்லோட் பண்ணிடுங்க டவுன்லோட் பண்ணி நீங்க ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சில பெர்மிஷன்ஸ் எல்லாம் இருக்கு எல்லாமே நீங்க வந்து எனேபிள் பண்ணி விட்டுருங்க எனேபிள் பண்ணிட்டு அப்புறம் மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலர் தீம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் சோ அத மாதிரி கால் அனௌன்சர் அப்படின்னு ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் அதாவது காலர் தீம் ஆன் ஆஃப் அப்புறம் காலர் இன்ஃபோ அது மாதிரி எஸ்எம்எஸ் அனௌன்சர் அப்புறம் பிளாஷ் லைட் அலர்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் சோ இதுல உங்களுக்கு காலர் தீம் அப்படின்றது வந்து நீங்க வந்து ஆஃப்ல இருக்கும் நீங்க டிஃபால்ட் ஆன் பண்ணி விடும்போது உங்களுக்கு ஒரு சில பெர்மிஷன்ஸ் எல்லாம் இருக்கு எல்லாமே நீங்க வந்து எனேபிள் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் கால் அனௌன்சர் அப்படின்றது எல்லாமே ஆன் பண்ணி விட்டுருங்க காலர் இன்ஃபோ வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது நீங்க அதை கிளிக் பண்ணாலும் எதுவுமே ஒர்க் ஆகாது அதை தவிர மீதி இருக்கக்கூடிய நாலு ஆப்ஷனும் ஆன் பண்ணி விட்டுக்கிட்டா போதும் சோ அதுக்கப்புறம் மேல வந்துகிட்டு கால் அனௌன்சர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் அதை நம்ம கிளிக் பண்ணிக்கணும் அதை நம்ம கிளிக் பண்ண உடனே மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது வந்து ஆஃப்ல இருக்கும் நீங்க வந்து ஆன் பண்ணி விடணும் சோ ஆன் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இனிஷியல் டைம் டிலே ஃபார் அனௌன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ல உங்களுக்கு டிஃபால்ட் வந்து 2 செகண்ட் தான் இருக்கும் நம்ம அதை 1 செகண்ட் அப்படின்றத மாத்திக்கணும் அனௌன்ஸ் ரிப்பீட் டைம் அப்படின்றதுல வந்து உங்களுக்கு கால் வந்து ரிப்பீட் பண்ணணும் அப்படின்றது 4 டைம்ஸ் அப்படின்றது வந்து டிஃபால்ட்டா வச்சுக்கணும் சோ உங்களுக்கு தேவை கண்டினியூஸா வேணும் அப்படின்னா நீங்க வந்து கண்டினியூஸா வந்து மாத்திக்கலாம் அதுக்கப்புறம் டிலே பிட்வீன் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ல உங்களுக்கு 2 செகண்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து 1 செகண்ட் நீங்க மாத்திக்கலாம் இல்லனா 2 செகண்ட்ஸ் இருந்துகட்டும் வேற எல்ல எதுமே பண்ண வேண்டாம் சோ அதுக்கப்புறம் அனௌன்ஸ் அன்னோன் நம்பர்ஸ் ஒருவேளை உங்க மொபைல்ல நீங்க சேவ் பண்ணாத கான்டாக்ட்ல இருந்து ஏதாவது கால் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதையும் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணணுமா கேக்குது அது வேணும்னா நீங்க வந்து ஆன் பண்ணி விடுக்கலாம் இல்ல உங்களுக்கு ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளவுதான் சோ அதுக்கப்புறம் கால் வெயிட்டிங் நம்ம மொபைல் டிஃபால்ட்டான மொபைல் டயல் பண்ணல இருக்கக்கூடிய அதே சேம் கால் வெயிட்டிங் தான் அதுவும் நீங்க வந்து ஆன் பண்ணி விட்டுக்கணும் அப்படியே பேக்ல வாங்க சோ லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனௌன்ஸ் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு அதுல வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல ஒரு சில முக்கியமான செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணிக்கணும் அதாவது எனேபிள் அனௌன்சர் இன் விச் மோட் அதாவது உங்க மொபைல் ஒருவேளை சைலண்ட் அல்லது வைப்ரேட் அல்லது வேற ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஒர்க் ஆகாத மாதிரி செட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம மொபைல் சில சமயம் வைப்ரேட்ல இருக்கும் சைலண்ட்ல இருக்கும் சோ அந்த சமயம் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா எல்லாமே நீங்க வந்து டிக் போட்டு வச்சுக்கணும் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக் லாங்குவேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு அதுல உங்களுக்கு உங்க தாய்மொழி தமிழ் இல்லது மலையாளம் இல்ல ஸ்ரீலங்கா தமிழ் எது வேணுமோ நீங்க வந்து மாத்திக்கலாம் இப்ப நான் அதுல வந்து தமிழ் இந்தியா அப்படின்னு நான் வந்து கொடுத்துக்கிறேன் கொடுத்ததுக்கு அப்புறம் அதுல எதுவுமே பண்ணா பேக்ல வாங்க பேக்ல வந்ததுக்கு அப்புறம் எஸ்எம்எஸ் அனௌன்சர் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதுல போய்கிட்டு டிஃபால்ட் அதுல இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் அப்படி இருக்கட்டும் வேற எல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம் முழு பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பேக்ல வந்துகிட்டா போதும் சோ இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் நம்ம மொபைலுக்கு ஏதாவது கால் வருது அப்படின்னா நினைக்கிறேன் கண்டிப்பா அந்த தகவலை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்லயும் ஃபேஸ்புக் நண்பர்களும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலை கண்டிப்பா மீட் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் பை பை.